புது வீடியோவில் உங்கள் பார்க்கல சந்தோஷம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த பேஸ் நோட் அப்புறம் இந்த ஸ்னார் டோன் சேர்த்து சில எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக அடுத்த மூணு எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. நம்ம ஸ்னாரு பேஸை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி வாசிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஆர்டரெலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி கூட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதே டபுள் ஸ்ட்ரோக்கு, ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஆனால் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வாசித்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு ரைட்டுமே பேஸில் வாசிக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டு பேஸில் திருப்பி ரைட் ஹேண்ட் வச்சு ஸ்னாரு, திருப்பி லெஃப்ட் பேஸில் திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த ஸ்னார் டோன். ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, ஸ்லோவாக ட்ரை பண்ணுவோம். ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். நம்ம கவுண்டோட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் ஆனால் இங்கே திருப்பியும் சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம போகிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இது எப்படி வரப்போகுதுன்னா பேஸ் ஸ்னார் ஸ்னார் பேஸ், கீழே பேட்டர்ன் ஹேண்ட் பேட்டர்ன் வந்து ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் ரைட்டில், அப்புறம் லெஃப்டில் ஸ்னாரு, அப்புறம் ரைட்டில் ஸ்னாரு, திருப்பி லெஃப்டில் பேஸ். ஓகே, அப்போது ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ நம்ம இதை ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி. ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, இப்போ நம்ம ஸ்லோவாக வாசிக்க வாசிக்க உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வாசிட்டு இருக்கும்போது ஏதோ பேஸு ஸ்னார் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் ஸ்னாரை சேர்த்து வைக்கும் போது இந்த ஹேண்ட் பேட்டர்ன்ஸ் மாற்றும் போது, பேஸ் ஸ்னார் ஆர்டர் மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது, நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதுவும் அகெயின் சிங்கிள் ஸ்ட்ரோக் தான், ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். பட் ஆனால் இந்த பேட்டர்ன் மாறப்போகுது. லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பேஸ் ஸ்னார் ஸ்னார் பேஸ் வாசமோ, இந்த தடவை ஸ்னார் பேஸ் பேஸ் ஸ்னார் வாசிக்க போகிறோம். ஓகே, இந்த பேட்டர்ன் நம்ம இப்போ ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டில் ஸ்னார் அடிக்கிறோம், அப்புறம் லெஃப்டில் பேஸ், அப்புறம் ரைட்டில் பேஸ், திருப்பியும் லெஃப்டில் ஸ்னார். ஓகே, இப்போ நம்ம ஸ்லோவாக வாசோம்னா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ இந்த நீக்கை பார்த்து நம்ம மூணு எக்ஸசைஸ்மே ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்து போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்டரில் வரும், நீங்கள் தொடர்ந்து டெய்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன, டெய்லி மறக்காமல் ஒரு பத்து நிமிஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த கை ஃப்ளோ இருக்கும், நெக்ஸ்ட் டைம் மாசிக்கும் போது உங்கள் கை வலிக்காமல் இருக்கும், நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.